அனைவருக்கும் வணக்கம். வாரான் விமன் பத்தி பாத்துட்டு இருக்கோம். இந்தியால வந்துட்டு வாரான் விமன் ஹையா நடக்குது. இப்போ வந்து சோசியல் அண்ட் டிஜிட்டல் மீடியா ஃபீல்டுல வந்துட்டு அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து பொண்ணுங்க வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சோசியல் மீடியா அப்படின்னா என்னன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து சோசியல் மீடியால வரும். அண்ட் டிஜிட்டல் மீடியா அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்ல இந்த மாதிரி வர வீடியோஸ் நிறைய சேனல்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் மீடியால வரும். ஸோ இது மூலியமா வந்துட்டு பொண்ணுங்க வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிளாமரஸ் போட்டோஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து டிக்டாக் ஆப்ல வந்து வருது. அண்ட் அது வந்து பிசிக்கல் அட்ராக்ஷனை வந்து ஹையா என்கரேஜ் பண்ணி விமன் மேலே நடக்கிற வயலன்ஸுக்கு வந்து அது வந்து பெரிய தூண்டுகோலா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த டிக்டாக் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த பேன் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பட் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இதே மாதிரி நிறைய ஆப் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பேன் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ்ல வந்து நம்ம நிறைய இது பார்க்க முடியும். நிறைய சைட்ஸ் வந்துட்டு பொண்ணுங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அந்த கேமராஸ் போட்டோஸ் இந்த இதெல்லாம் வந்து நிறைய போடுறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பேன் பண்ணது நல்ல விஷயம் வந்து இல்லைன்னு சொன்னேன். பட் எல்லாத்தையும் பேன் பண்ணணும். அண்ட் அது மட்டுமே நம்ம பொண்ணுக்கு வந்து சேஃப்டியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நிறைய நடந்தது. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பொண்ணுங்க வந்துட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுதான் தப்பு, அண்ட் அவங்க வந்து செல்போன் யூஸ் பண்றதா தப்பு, அது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, அது அப்பதான் வந்துட்டு நீங்க வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பொண்ணுங்க மட்டுமே அதெல்லாம் வந்து தூக்கி போட்டா போதுமா? இப்போ வந்து பசங்களை யூஸ் பண்ற போன்ஸ்ல அவங்க வந்துட்டு தப்பா வந்து போட்டோஸ் வந்து எடுக்க மாட்டாங்க, அவங்க போன்ஸை வந்து தவறா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்மளால என்ன ஒரு கேரண்டி வந்து நம்மளால கொடுக்க முடியும்? அதை வந்து கொடுக்க முடியாது இல்லையா. அப்ப வந்து அவங்களே போனை தூக்கி போடணும்னு சொல்றீங்களா? அப்ப இந்தியா முழுக்கமே வந்து யாருமே போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளால தடை பண்ண முடியுமா? முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. முடியுமா? கண்டிப்பா வந்து முடியாது. அப்படின்னா இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே ஜென்ரலா பார்த்தோம்னா ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பு பண்ற வழியை மட்டும் அடைச்சா அவங்க என்ன பண்ண கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி இந்த வழியை வந்து அடைச்சிட்டாங்க, நம்ம வந்து இதே தப்பை வந்துட்டு வேற வழியில எந்த வழியில பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அவங்க வேற வழியெல்லாம் தேடுவாங்களே தவிர திருத்த மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்புகள் பண்ணா அந்த வழிகளை அடைக்கிறது மட்டும் இல்லை அந்த வழிகளை அழிக்கவும் செய்யணும். அண்ட் தப்பு பண்ற கிரிமினல்ஸுக்கு வந்து பயப்படுற மாதிரி தண்டனை கொடுக்கணும். வித் அதை பார்த்து பயந்து இனிமே அந்த தவறுகள் வந்து இப்போ யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் நம்ம கொண்டு வந்து அதை வந்து இயற்றணும். அது மட்டும்தான் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ செல்போனை வந்து இருந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கறதுலாம் வந்துட்டு சாத்தியப்படாத ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு முன்னாடி சீதை காலத்துல திரௌபதி காலத்துல அவங்க காலத்துல எல்லாம் வந்து செல்போன் வந்து யூஸ் பண்ணது இல்லை. பட் இருந்தாலும் அவங்க பாதுகாப்பா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்களுக்கும் வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் ஹை லெவல்ல நடந்தது. பட் அவங்களை வந்து பாதுகாப்புக்கு என்ன பண்ணணுமோ கௌரவர்கள் எதிர்த்து வந்து பாண்டவர்கள் போர் புரிஞ்சாங்க, அண்ட் ராமர் வந்து ராவணன் எதிர்த்து போர் புரிஞ்சாங்க, அவங்களுக்குலாம் வந்து தண்டனை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லை, அண்ட் எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றதுலயும் வந்து தப்பு இல்லை. நம்ம சேஃபாவும் இருக்கணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதே சமயத்துல அந்த பாதுகாப்பையும் அந்த சேஃப்டியையும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கி அந்த சட்டம் வந்து அவங்க மேல இயங்கணும். அதாவது தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கணும். அது மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட செல்போன்ஸ்லயே நிறைய பார்க்க முடியும். போனோகிராஃபி ஆப்ஸ் அப்புறம் கிளாமரஸ் ஆப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய வந்து பார்க்க முடியும். அதெல்லாம் வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம யூஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் ஃபோன் வந்து ரொம்ப ஹை லெவல்ல வந்து செல் ஆகும். இந்தியாலையும் வந்து அது வந்து செல்லாயிருக்கு. இதோட பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லுக்கபிலிட்டி நல்லா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். பட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த சேஃப்டி ஜாஸ்தி. அதில் நம்ம சேஃப்டி ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆப் வந்து நம்ம ஆப்பிள் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கணும். இப்போ நம்ம அவங்களுக்கு மெயில் போட்டு அந்த ஆப் வந்து அப்லோட் பண்ணிட்டு இதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீமுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 7 நாள் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க. அது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதாவது யார் அந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க, அதாவது இந்தந்த ஏஜ் லிமிட்ஸ்குள்ள உள்ளவங்க தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்க்கணும். அண்ட் இந்த ஆப்ல இருந்தீங்கன்னா இதுல வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, இது வந்து சொசைட்டிக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தரோவா ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணா மட்டும்தான் அவங்க ஆப்பிள் போன்ல வந்துட்டு ஒரு மொபைல ஒரு மொபைல் ஆப்பை வந்து நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது. அவங்க ரிவ்யூ பண்ணாம அது லீகல் ஆப் தான் அப்படின்னு அவங்க ஒரு சர்டிபிகேஷன் வந்து கொடுக்காம நம்ம எல்லால எந்த ஆப்பையும் iOS போன்ல வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு சேஃப்டி இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த யூஸ்
நிறைய பேர் வந்து இதை வந்து நம்பி வாங்குறாங்க, அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இதில் நிறைய கிளாமரஸ் இதுக்கான ஆப் வந்து இருக்கு, பட் அது அந்த அந்த ஏஜுக்கான ஒரு லிமிட்ஸும் இருக்கு. பட் இன்கேஸ் ஒரு தப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வியூ பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு, நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்ல விஷயம் வந்து என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேஃப்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயே பார்த்தா நிறைய இல்லீகல்ஸ் ஆப், கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நிறைய இல்லீகல் ஆப்ஸ் வந்து பார்க்க முடியும். இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, இவங்க தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. தப்புகள் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லது வந்து கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணும்போது அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிள் ஃபோன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் அதை வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் இது பார்த்தா கூகுள் இது வந்து ஒரு இது வெளியிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, பிவி சிந்து அவர்கள் வந்து டென்னிஸ் பிளேயர் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு நாட்டுக்கு வந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன செக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு என்ன கேஷ் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே வந்து இது வந்து ஒரு வெளியிட்டு இருந்தாங்க மறுநாள். அதாவது ஒரு பொண்ணு வந்து ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்க கேஷ் என்ன அப்படின்னு பார்த்தது வந்து தப்பு தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேற நிறைய கேஷ் பீப்புள் இருக்காங்க, நிறைய ஸ்டேட் பீப்புள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேஸ்டு பீப்புள் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லையா, அதுதான் நம்ம நாட்டோட ஒரு பெரிய பலம் வந்து நம்ம நாடே அதில் தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. பட் அதே ஸ்டேட்டில் நம்ம இன்னொரு பொண்ணையும் பார்க்கணும், ஸ்மிதா சபர்வால் அப்படின்ட்டு. அவங்க வந்து அவுட்லுக் மேகசீனில் அவங்கள பற்றி தப்பாக ஒரு கார்ட்டூன் போட்டப்போ அவங்க வந்து கேஸ் போட்டு அவங்க வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வீரமான ஒரு பொண்ணு வந்து அந்த மண்ணில் தான் பறந்துருக்காங்க. அண்டு நாட்டுக்காக ஜெயிச்சு கொடுத்து அந்த பிவி சிந்துவும் அந்த மண்ணில் தான் பறந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வீர பெண்மணிகள். ஸோ அவங்க இதுவும் வந்து இது பண்ணி வந்தபோது கூட சில பேர் வந்துட்டு என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தது தப்பு தான், பட் இருந்தாலும் நிறைய தெலுங்கு பீப்புளை நல்லவங்களையும் நம்ம பார்க்க முடியும். நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய நல்ல விஷயங்கள்லையும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிக அளவில் பார்க்க முடியும். இந்த புயல்கள் வந்தபோதும் சரி, சுனாமி வந்தபோதும் சரி, நிறையா வந்து அவங்களும் வந்து வந்து ஹெல்ப் பண்ணது, நேரடியாக வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, நிறையா டொனேட்டும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இருக்குது. நான் இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு இது வந்து கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டு வரும்போது அப்படி பார்த்தது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். பட் இருந்தாலும் நல்லது பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, கெட்டது பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது நல்லது பண்ணுறவங்களும் ஒரு ஜாஸ்தி அமௌண்ட் வந்து ஹையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நான் நினச்சேன். அண்ட் பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் அண்ட் டிஜிட்டல் மீடியாவில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாமரஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து வயலன்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நம்ம வந்து கேஸ்ட் இருந்ததெல்லாம் வந்து எந்த இதுலையுமே பார்க்கக்கூடாது. இந்த கேஸ்ட் பிரச்சனை வந்துட்டு இந்தியா ஃபுல்லுமே இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து இனிமேல் யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் இது பண்ணிட்டோம், சப்போஸ் நம்ம அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப நான் ரத்தம் கொடுக்குறவங்க வந்து என்னைக்காவது கேஸ்ட் சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா, அதில் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஜெயிச்சு வரும்போது அவங்க பார்த்து பெருமைப்படுமே தவிர நம்ம வந்து எந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அண்ட் அந்த மாதிரி பார்த்தா இது வந்து தெலுங்கு பீப்புள் வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் அவங்க பார்த்தது தப்பு. அதே மாதிரி அதே தப்பு வந்து நிறைய பேர் நிறைய ஸ்டேட்ல நம்ம வந்து பண்றோம், அது தப்பு. ஒரு பொண்ணு வந்து ஜெயிச்சு வரும்போது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கணும், அது பையனா இருந்தாலும் சரி. கேஷ் இது வந்து பார்க்க கூடாது அப்படின்றதுல தான் நான் சொல்ல வரேன். அண்ட் தெலுங்கு பீப்புள் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் நம்ம பார்க்க முடியும், ரொம்ப ப்ராட் மைண்டட் பீப்புள், நிறைய ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே இதில் நிறைய நல்லதுக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்துட்டு என்ன அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து நிறையா தமிழ் பசங்க அண்ட் இந்தியாவில் உள்ள எல்லா பசங்களும் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. அது ஏன் அப்படி வந்து இந்தியன் மென்னெல்லாம் வந்து அப்படி கேட்குறீங்க, ஏன் உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து பொண்ணே கிடைக்கல, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து வந்திருந்தது. எல்லாருமே அதாவது இப்போ கூகுள் அசிஸ்டண்டாக ஒரு பொண்ணு போட்டது தப்பா, அதில் கூட ஒரு பொண்ணு இருக்க முடியாதா அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தக்கூடிய விஷயம். எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா கேட்குறீங்களே, ஒரு பொண்ணு வந்து ஒரு கூகுள் அசிஸ்டண்டாக ஒரு டிவைஸாக கூட இருக்க முடியாதா அப்படிங்கிறது, ஒரு பொண்ணை வச்சது தப்பா அப்படின்னு சொல்லி கூகுள் வந்து வெளியிட்டிருந்தது. ஸோ ஒரு அப்படி ஒரு டிவைஸாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கூட நம்ம நாட்டில் வந்துட்டு அப்போ பாதுகாப்பு இல்லாமல் போச்சா அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இதில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா, அது வந்து பசங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணை வந்து மேரேஜுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஒரு டிவைஸாக இருந்த பொண்ணுக்கிட்ட கூட மேரேஜுக்கு தான் கேட்டிருக்காங்க, யாருமே வந்துட்டு தப்பான பர்பஸ்க்கு வந்து கேட்கல. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், அவங்க வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு
அப்படிங்கிறவ மட்டும் ஒரு செக்ஸுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் இல்லை. அவங்கள வந்துட்டு ஒரு நல்ல விதமாகவும் பார்க்க வேண்டிய, அம்மாவாக பார்க்கலாம், தங்கச்சியாக பார்க்கலாம், அக்காவாக பார்க்கலாம், ஸோ அந்த மாதிரியாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியாகவும் நம்ம ஒரு பார்வை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து பார்த்தா புல்வாமா அட்டாக் வந்து நடந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டாக, அதாவது எப்போவுமே ஒரு கெட்ட விஷயம் ஒன்று இருந்தால் நல்ல விஷயமும் வந்து நிறையா இருக்கும். ஸோ கெட்ட விஷயம் மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது, நல்ல விஷயம் சொல்லணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ரெட் பிக்ஸ் புல்வாமா அட்டாக் வந்து நடந்தப்போ எல்லாருமே வந்துட்டு நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அதான் தான் எடுத்து பேட்டி போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சமூக ஆர்வலர் வந்து பேட்டி எடுத்து போட்டது வந்து ரெட் பிக்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு இது பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், சில நல்ல விஷயங்கள் நான் பார்த்த விஷயங்கள், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயத்தை வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். மித்தபடி எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் பொள்ளாச்சி இஷ்யூ வந்தபோது என்ன அப்படின்னா, நிறையா சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியாவில் சரி, அந்த பொண்ணுங்களோட ஃபேஸ் இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணாமல் நிறையா பேர் போட்டோம். இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மீடியாவால் தான் வெளியில் வந்தது அப்படிங்கிறதெல்லாமே வந்து நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட நீங்கள் ஃபேஸோடு போட்டது வந்து தப்பு இல்லையா. ஸோ அந்த அதை வந்து கொஞ்சம் அரசியலாகவும் அதை வந்து ஆக்கிட்டீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து தவறு. இதெல்லாம் இதனால் வந்து விமன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எப்போதுமே எல்லாரும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு தான் நம்மளோட கண்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஒரு விமனோட சேஃப்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் அதுலேருந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா நமக்கும் வந்துட்டு விமன் சேஃப்டியில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டைமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். மிக்க மிக்க நன்றி.